புதுக்கோட்டை அருகே தடை செய்யப்பட்ட ஆன்லைன் டிராட்டி சீட்டுகளை விற்பனை செய்த தந்தை மகன் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏலப்பூர் பகுதியில் தொடர்ந்து லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு புகார் வந்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற காவல்துறையினர் சோதனை செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த கமல் பாஷா மற்றும் அவரது மகன் அசாருதீன் ஆகியோர் ஆன்லைன் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன், 3,400 ரூபாய் மற்றும் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். திமுக ஆட்சியின் அலட்சிய போக்கால் தமிழகத்தில் உள்ள கள்ள சந்தைகள், மது விற்பனை, ஆன்லைன் லாட்டரி சீட்டுகள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.